ஹாய், திஸ் இஸ் மீ ராஜு, திஸ் மீ இஸ் டாக்கிங் டு திஸ் மீ. ஸோ இன்றைக்கி நம்ம பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா, தலைக்கு எப்படி வந்துட்டு ஹேர் ஸ்டீம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ மூஞ்சிக்கு எப்படி ஆவி பிடிக்கிறோமோ அதே மாதிரி தலைக்கும் ஆவி பிடிச்சோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது. ஸோ அது எப்படி அப்படின்றத இன்றைக்கி நான் பார்ப்போம். ஸோ சலூன்லலாம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஷேவிங் பண்ணும்போது நம்ம மேலே வந்து ஒரு டர்க்கி டவல் போடுவாங்கல்ல, ஸோ அதே மாதிரி வந்து ஒரு டர்க்கி டவல் எடுத்துக்கோங்க. ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்ல சூட்டில் வந்துட்டு அந்த டர்க்கி டவல் நல்லா முக்கிட்டு அதை நல்லா புளிஞ்சிட்டு இந்த பொண்ணுங்க தலை குளிச்சுன்னு வந்து தலையை கட்டிக்கிற மாதிரி நீங்கள் அந்த டர்க்கி டவலை வச்சு உங்கள் தலையை ஃபுல்லாக கட்டிட்டீங்க அப்படின்னா உங்களோட தலைக்கு வந்துட்டு அந்த சூடு வந்து அப்படியே அந்த உங்கள் ஹேருக்குள்ளே போகும். ஸோ அதுவும் வந்துட்டு உங்களுக்கு ஹேர் ஸ்டீம் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மெத்தடில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த ஹோம் சலூனில் வீட்டுக்கு வந்து சலூன் சர்வீசஸ் பண்ணக்கூடியவங்க எல்லாருமே வந்து ஹேர் ஸ்டீமுக்கு இது தான் பண்ணுறாங்க. ஸோ இதை நீங்கள் வந்து டெய்லி ப்ராப்பராக ஒரு வீக்லி வந்துட்டு ஒன்ஸ் இல்லை ட்வைஸ் வந்து பண்ண ஆரம்பிங்க, உங்கள் ஹேருக்கு வந்து ப்ராப்பராக ஸ்டீம் கொடுக்க ஆரம்பிங்க, உங்கள் ஸ்கேல்ப்பு உங்கள் ஹேர் வந்துட்டு ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும், உள்ள இருக்கக்கூடிய டர்ட்டிஸ்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இதே மாதிரி நீங்கள் நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், நான் போகிற வீடியோ மிஸ் பண்ண பார்க்க முடியும். பாய்.